பிரைம் டைம் சீனிவாஸ் அவர் வந்து கட்சி அரசியல் வேண்டாம், பொதுவான அரசியல் தான் தேவை அப்படின்னு சொன்னார். அப்கோர்ஸ் பொதுவான அரசியல் என்றோ நடுநிலையாளர் என்றோ உலகத்தை எதுவுமே கிடையாது. ஒருத்தர் யாராவது நான் ரொம்ப நடுநிலையாளர்னு சொன்னா அவர் உண்மையை சொல்லவில்லை என்று அர்த்தம். நடுநிலை என்பதே கிடையாது, பொதுவானது என்பதும் கிடையாது, ஏதோ ஒரு சார்போடு தான் யாருமே இருக்க முடியும். ஆகவே நீங்களும் ஒரு சார்பானவர்கள், நானும் ஒரு சார்பானவன் என்கிற முறையில தான் நம்ம இப்ப பேச போறோம். ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது, அரசியல் என்பது வெறும் அரசியல் அல்ல. அரசியல் ஒரு விஞ்ஞானம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்பது ஒரு விஞ்ஞானம் என்பதை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, அரசியல் என்பது பொலிட்டிக்கல் எக்கானமி. நீங்க பொலிட்டிக்கல் எக்கானமி தான் படிக்க முடியுமே தவிர அரசியல் தனியாக எக்கானமி தனியாக படிக்க முடியாது. ஒரு அரசியல் கட்சியோ அல்லது ஒரு தத்துவமோ அதற்கென்று ஒரு பொருளாதார பார்வை இருக்கு. அந்த பொருளாதார பார்வையை ஒட்டித்தான் அரசியல் பார்வையும் வர முடியும். அரசியல் பார்வை வேறாகவும் பொருளாதார பார்வை வேறாகவும் இருக்கவே முடியாது. பொருளாதார பார்வை என்பதும் அரசியல் பார்வை என்பதும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை, இரட்டை பிள்ளை போல ஒட்டி பிறக்கப்பட்டது. அறுக்காத குழந்தைங்க அறுத்தா கூட தனித்தனியா போயிடும். ஒரு அரசியலை புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா பழைய கால அரசியல் என்பது வேற. இந்த அரசியல் என்பது பிஹேவியர் ஆஃப் தி பீப்புள், மக்களுடைய நடத்தை எப்படி இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பல பேர் பணம் வாங்கி தான் ஓட்டு போட்டாங்க. அப்ப பிஹேவியர் ஆஃப் தி பீப்புள் என்பது ஒரு இண்டிவிஜுவலா எப்படி இருக்கு, கலெக்டிவா எப்படி. சில பேர் இண்டிவிஜுவலா ரொம்ப மரியாதையா இருப்பாங்க, ஒரு பத்து பேர் சேர்ந்தாச்சுன்னு சொன்னா ரொம்ப தைரியமா கலட பண்ணுவாங்க. அப்ப பிஹேவியர் ஆஃப் தி பீப்புள் என்பதை தெரிந்து கொள்ளணும். அந்த பிஹேவியர் ஆஃப் தி பீப்புள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அரசியலுடைய அந்த சிஸ்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளணும். இன்றைய உலகத்துல ரெண்டு சிஸ்டம் இருக்கு, ஒன்னு சோசியலிஸ்ட் சிஸ்டம், இன்னொன்னு கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம். அதனால நடுநிலை என்பது யாரும் கிடையாதுன்னு நம்ம சொல்றது காரணமே, நடுநிலை என்பது யாரும் கிடையாது. ரெண்டு சிஸ்டத்துக்குள்ளதான் நம்ம செயல்படணும். ஒரு சிஸ்டம் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு சிஸ்டம் இன்று ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கு நடுவில் தான் நம்ம செயல்படும். தனித்தனி கட்சிகளாக இருந்தால் கூட இந்த கட்சிகள் ஒரு சிஸ்டத்துக்குள்ளதான் இருக்கே தவிர அந்த சிஸ்டத்துக்கு வெளியிலேயே கிடையாது. இதுல தேர்தல் அறிக்கையும் அரசாங்கத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு என்பதை நான் முதல்ல சொல்ல விரும்புறேன். ஏன் வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய நெசவாளிகள் ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்றாங்க, ஏன் வந்து நம்முடைய திருப்பூரை விட இன்னைக்கு பங்களாதேஷ் உலகத்துல முன்னாடி போய்கிட்டே இருக்கு பனியன் தொழில்ல, உள்ளாடை தொழில்கள்ல. ஆகவே ஒரு அரசியல்வாதிக்கு சந்தை தெரியணும், தேசிய சந்தை தெரியணும், சர்வதேச சந்தை தெரியணும், உள்ளூர் சந்தைகள் தெரியும். இவங்க தெரியாமல் ஒரு ஆள் சந்தையில ஒரு நீங்க நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்கோ அசம்பிளிக்கோ போனா நீங்க எதுவுமே பேச முடியாது. இது அன்றாட வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்று நான். அதுவே ஒட்டுமொத்த பொருளாதாரம், இப்ப தமிழகத்தினுடைய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், சர்வதேச பொருளாதாரம், பொருளாதாரம் என்பது உலக சந்தையுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக சந்தையுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்துடன் நீங்க எப்படி அதை புரிஞ்சுப்பீங்க? சில நாட்களுக்கு முன்னாடி தேர்தல் நடக்கிற நேரத்துல தான் இந்தியாவில இருந்து சர்க்கரை, பஞ்சு, காட்டன் இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்வது என்று முடிவாகி பாகிஸ்தானுக்கு போகுது என்று பத்திரிகையில முதல் நாள் வருது. ரெண்டாம் நாள் என்ன வருது பத்திரிகையிலன்னா, பாகிஸ்தான் அரசாங்கம் இது வரக்கூடாது என்று தடுத்து விட்டது என்று வருது. நீங்க நல்லா கவனிங்க, முதல் நாள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய பஞ்சு, நம்முடைய சர்க்கரை எல்லாம் போகும் என்று வருது. அப்படின்னா அது ரோடோட போகும், சாலையோட போகும். மறுநாள் பத்திரிகை பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்லுது, அப்படியெல்லாம் ஒன்றும் வியாபாரம் எல்லாம் பண்ண முடியாது, நாங்கள் அதை தடை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுது. என்கிட்ட இது ரெண்டையும் ஒருத்தர் சொன்னார், நான் எலெக்ஷன் வேலையில இருந்தேன். தடை பண்ணா ஒன்றும் தப்பு இல்லைப்பா, ஏற்கனவே தடை பண்ணிக்கிட்டு தான் இருந்தது, ஆனா துபாய் வழியா எல்லாம் போய்கிட்டே இருக்கு. நம்முடைய சர்க்கரை பாகிஸ்தான் மக்கள் சாப்பிட்றான், நம்முடைய பஞ்சு அங்க போகுது, அங்கிருந்து சிமெண்ட் இங்க வந்துகிட்டு இருக்கு, இது வயா துபாய் வழியா வந்துகிட்டே இருக்கு. ஒரு வாசலை அடைத்தால் இன்னொரு வாசல் திறக்கும்னு ஜீசஸ் சொன்ன மாதிரி இந்த வர்த்தகம் வியாபாரம் என்பதற்கு நீங்க வாசலை அடைக்கவே முடியாது. இதை புரிந்து கொள்ளாமல் நீங்க வந்து ஒரு தேசிய அரசியலையோ மாநில அரசியலையோ புரிந்து கொள்வது என்பது கடினமான பணி. மீடியாவை புரிஞ்சுக்கணும், ஏன் இந்த மீடியா இப்படி தலையங்க எழுதுது, பிரிண்ட் மீடியா எப்படி பிஹேவ் பண்ணுது, பெரும்பான்மையான பிரிண்ட் மீடியா எங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த மரியாதையும் தர, ஏதோ பிரைம் டைம் சீனிவாச மரியாதை கொடுக்குறாருங்கிறது வேற. இன்னைக்கு மற்ற தலைவர்களுக்கு இந்த இந்த 30 நாள்ல கொடுத்த எந்த மரியாதையும் எங்க தலைவர்களுக்கெல்லாம் எந்த பத்திரிகையும் கொடுக்கல, அது கொடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விஷுவல் மீடியாவும் எப்படி பிஹேவ் பண்ணுது என்பதை தெரிஞ்சுக்கணும். அந்த பத்திரிகைகளுக்கு அவ்வளவு பெரிய விளம்பரம் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய அரசியல் என்ன, அதனுடைய பொருளாதாரம் என்ன, அதை பார்த்து நம்ம ஏன் கோவப்படாமல் இருக்கணும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள் நேர பார்த்தாங்கன்னா ரொம்ப 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 மரியாதையாகவும் அன்பாவும் இருப்பாங்க.
ஆனா அந்த பத்திரிகையினுடைய கொள்கை என்பது யாருக்கு எப்ப விளம்பரம் கொடுக்கணும், எப்ப விளம்பரம் கொடுக்க கூடாது, எதை பற்றி தலையங்கள் எழுதணும், எதை பற்றி எழுதக்கூடாது. ஆகவே ஒரு அரசியல் என்பது ஒட்டுமொத்தமாக அரசியல் பொருளாதாரம், மக்களுடைய பிஹேவியர் நடத்தைகள், இரண்டாவது உள்ளூர் சந்தை உலக சந்தை இதோடு எப்படி இணைப்பது என்பதை புரிந்து கொள்ளணும். இப்படி புரிந்து கொள்கிற பொழுது இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலம் உலகமயமாக்குதலும் தனியார் மயமாக்குதலும் தாராளமயமாக்குதலும் இருக்கக்கூடிய ஒரு காலம். உலகமயம் தனியார் மயம் தாராளமயம் என்கிற பொழுது அது எப்படி நேரடியாக மக்களை தாக்குகிறது, படித்த இளைஞர்களை தாக்குகிறது, வேலை இல்லாதவர்களை தாக்குகிறது. நம்ம எதிர்பார்க்காம இப்படிப்பட்ட தொற்று நோய் வருகிற பொழுது அந்த தொற்று எப்படி, நீங்க ஒரு 10 அடி ஏறி இருந்தா கீழே விறுவிறுன்னு உங்களை எப்படி கொணந்திருந்தது. இப்போ அது கிடையாது, பரமபதம்னு ஒன்னு விளையாடுவாங்க, நீங்க மெதுவா போய் ஏறின விற்பாடு திடீர்னு பெரிய பாம்புல கீழே இறங்கிடுவீங்க. போன வருஷம் அந்த தொற்று நோயில பல பேர் கீழே விழுந்துட்டான், பெரும்பாலான நாள் திவால் ஆயிட்டான், இப்ப திருப்பியும் மீண்டும் வந்திருக்கு. தெருவில் பூ விற்கிறவங்களோட நீங்க பேசிருக்கீங்களா, நீங்க பேசணும். காய்கறிக்காரர்கிட்ட பேசிருக்கீங்களா, நீங்க பேசணும். இன்னைக்கு தெருவிலேயே இட்லி வடையெல்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணி கையில கிளவுஸ் போட்டு விற்கிறான், அவனோட பேசியிருக்கீங்களா, அவருடைய வியாபாரம் என்ன, அவருடைய சேல்ஸ் எவ்வளவு ஒரு நாளைக்கு, அவன் கொள்முதல் என்ன, அந்த வட்டார போலீஸ்கம் எவ்வளவு லஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், வார லஞ்சம் கொடுக்குறானா, மாச லஞ்சம் கொடுக்குறானா, இவை எல்லாமே ஒரு அரசியல்வாதிக்கு தெரிஞ்சாகணும். கடைசியா நான் சொல்ல விரும்புவது, ஏன் நம்ம நாட்டினுடைய அரசியல் இப்படி இருக்கிறது, நம்ம நாட்டுடைய அரசியல் 47 சுதந்திரம் வந்து 52 நம் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய பிறகு இந்த அரசியல் சட்டத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் உண்டு, ஒரு சிறப்பு தன்மை உண்டு. இங்க இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஜைனர்கள் இருக்காங்க, புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க, பார்சிகள் இருக்காங்க, எதையும் சாராதவர்கள் இருக்காங்க. நமக்கு முருகன் உண்டு, அல்லாஹ் உண்டு, ஜீசஸ் உண்டு, பல மதங்களும் பல கடவுள்களும் உண்டு. ஆனால் அரசியல் சட்டத்துக்கு மதம் கிடையாது, கடவுள் கிடையாது. அதான் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய மிக முக்கியமான அரசியல் சட்டம் என்பது மிக மிக பொதுவானது, அனைவருக்குமானது. அது என்ன மதத்தை நீ சார்ந்தவராக இருந்தாலும் அது பொதுவானது. அப்ப நீங்க அரசியல் வந்திருக்கக்கூடிய நீங்க உங்களை நான் கேட்டுக்கொள்வது, 4000 ரூபாய்தான் நினைக்கிறேன் அந்த புக்கு, ஒட்டுமொத்தமான நம்ம நாடாளுமன்ற அரசியல் சட்டத்தை உருவாக்குவதற்கான நடந்த விவாதங்கள் முழுவதும் ஒரு 5 வால்யூம் வந்து, 5 வால்யூமும் ஒவ்வொருத்தருடைய பேச்சு முதல் இருக்கும், வர்பேட்டம் இருக்கு. வர்பேட்டம் சொன்னா அது அப்படியே இருக்கும். அது பிறகு ஒழுங்குபடுத்தப்பட்ட பணியை தான் அம்பேத்கர் செய்யறார். அது முழுவதும் ஒழுங்குபடுத்தி அது எப்படி மாற்றுவது என்பதை பண்ணி அது பண்ணுவதற்கான விவாதங்கள் திருப்பி நடத்தி சில தலைப்பின் மீது 10 மணி நேரம் விவாதம் நடந்திருக்கு, சில தலைப்பின் மீது 15 நாள் விவாதம் நடந்திருக்கு இந்த அரசியல் சட்டத்துல. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு அரசியல் சட்டத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது, ஒரு நாட்டினுடைய அரசியல், நம்முடைய நாடு ஒரு பாராளுமன்ற ஜனநாயக நாடு. இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது நமக்கு கிடைத்தது என்பது ஐரோப்பால இருந்து, கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருந்து நமக்கு வந்திருக்கிறது தான் இந்த பாராளுமன்ற ஜனநாயகம். பிரிட்டன்ல பாராளுமன்றம் வந்த காலம் என்பது நிலப்பிரபுத்துவத்தை அழித்து விட்டு முழுமையான ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி வரைக்கும் அந்த பாராளுமன்றம் அதுலேருந்து உருவாகும். நிலப்பிரபுத்துவம் இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு முதல் தொழில் புரட்சிக்கு பிறகு அது எப்படி வந்தது என்று பார்க்கலாம். ஆனா இந்தியால இயற்கையாக முதலாளித்து வளரவில்லை, முதலீடுகள் மேலிருந்து போடப்பட்டது, நிலப்பிரபுத்துவம் இருந்தது, ஜமீன்தார்களும் இருந்தாங்க, மன்னர்களும் இருந்தாங்க, தொழிற்சாலைகளும் வந்தது, ரெண்டும் மிக்சடா இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாடு. அப்ப அதனாலதான் ஜனங்க வந்து ஒரு பொதுவான ஒரு வளர்ந்த ஒரு முதலாளித்துவ அரசியலுக்குள்ள இன்னும் வரவில்லை. மெட்ராஸ் போறவங்க போய் சீட் வாங்கிட்டு வந்துடுவேங்க, சீட் வாங்கிட்டு வந்தப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஓட்டை வாங்கிடுவேங்கிறார். அப்ப ரெண்டுமே பர்ச்சேசபிள் கமாடிட்டியா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் வருகிறது என்று கேட்டால், ஒன்று இந்த ஜனநாயகத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாது, இரண்டு இந்த அரசியல் சட்டத்தை சரியாக பார்க்காதது, மூணு சந்தைகளையும் வியாபாரத்தையும் தொழிலையும் பார்க்கொள்ளாது. இவைகளை முழுவதும் இப்ப நான் பார்லிமெண்ட் மெம்பர் இல்லைன்னாலும் நான் இந்த கட்சியில சேர்ந்த போது எனக்கு 19 வயது. கடந்த 62 வருடமாக அதற்கு முன்னாடி இருந்த அரசியல் இருந்து இன்றைய அரசியல் வரை நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால்தான் என்னால பேச முடிஞ்சது பார்லிமெண்ட்ல. ஆகவே இதுதான் உங்களுக்கு நான் முன்முறையாக சொல்ல வேண்டியது. அரசியல் என்பது பொழுதுபோக்கு அல்ல, அரசியல் என்பது மிக மிக கடினமானது. அதுவும் எங்க அரசியல் என்பது எங்களுக்கு மன திருப்தி இருக்கும், எங்க குடும்பத்துக்கு இருக்காது. ஆனா குடும்பத்துக்கு அரசியல் இல்லைன்னு சொன்னால் மனைவி மக்கள் கஷ்டப்படுவார்கள், என்னுடைய மகன்களுக்கு யாரும் வேலை தரமாட்டேன்ட்டாங்க,
அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, வீட்டுக்கு போங்க ஆர்டர் அனுப்புவாங்க, அனுப்ப மாட்டாங்க. எனக்கு வேற அரசியல், அவனுக்கு வேற அரசியல்னு அவங்க புரியல. அப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு இயக்கத்தில் இருந்துதான் இவையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க.